ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து தமிழ் இலக்கணத்தில் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இந்த தலைப்பு தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம வந்து விளக்கமாக பார்க்கலாம். ஓகே வாங்க, முதல்ல நம்ம வந்து எடுத்துக்காட்டோடு ஆரம்பிப்போம். மூணு வார்த்தை நன்றி நன்றி நன்றி, மூணுமே வந்து நம்ம சொல்லும் போது ஒரே மாதிரி தான் வந்து இருக்குது. இதில் எது வந்து கரெக்டான வார்த்தைன்னு கேட்டால் எல்லாருமே கரெக்டாக சொல்லிடுவீங்க. முதல்ல இருக்கக்கூடிய அந்த நன்றி அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, இந்த வார்த்தையை நம்ம வந்து அடிக்கடி பார்த்துருப்போம், எழுதியிருப்போம், நியூஸ் பேப்பரில் இருந்து எல்லாத்துலேயும் இந்த வார்த்தை வந்து இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில வார்த்தை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கார்த்திக், டமாரம், ரயில், லட்சுமி, திலீப், ராமன், ராவணன், இதில் எதெல்லாம் வந்து தமிழ் வார்த்தை, கரெக்டான தமிழ் வார்த்தை அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஒரு 10 செகண்ட் வந்து வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்களாம் யோசிச்சு பாருங்கள், இதில் இதெல்லாம் வந்து தமிழ் வார்த்தை, இது வந்து தமிழ் வார்த்தை கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த வார்த்தை எதுவுமே வந்து தமிழ் வார்த்தை கிடையாது. தமிழ் வார்த்தை அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில விதிகள்லாம் வந்து இருக்குது. முதல்ல இந்த எழுத்து தான் வரணும், கடைசியில் இந்த எழுத்து தான் வரணும், இடையில் இந்த எழுத்து தான் வரணும். அதே மாதிரி வந்து முதல்ல இந்த எழுத்து வரக்கூடாது, கடைசியில் இந்த எழுத்து வரக்கூடாது, இடையில் இந்த எழுத்து வரக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு சில ரூல்ஸ், ஒரு சில விதிகள்லாம் வந்து இருக்குது. அந்த விதிகளை பின்பற்றினா மட்டும்தான் அது வந்து தமிழ் வார்த்தை. மற்றபடி அது வந்து பிறமொழி வார்த்தையாக இருக்கும், நம்ம வந்து அதை தமிழ் வார்த்தை அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து இந்த வார்த்தைலாம் ஏன் தமிழ் வார்த்தை கிடையாது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கே எல்லாமே வந்து புரிஞ்சிடும். நம்ம எதுக்காக இலக்கணம் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து மொழியை பேசும் போதும் எழுதும் போதும் தப்பு இல்லாமல் வந்து பேசணும். ஒவ்வொரு மொழியிலையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான இலக்கணம், இங்கிலீஷில் நம்ம வந்து கிராமர் அப்படிமோ, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஆரம்பிக்கணும், இடையில் எப்படி தான் இருக்கணும், கடைசியில் எப்படி தான் இருக்கணும், முதல்ல எப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரியான விதிகள் வந்து தமிழ்லையும் இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம முதல்ல வந்து மொழி முதல் எழுத்துக்கள், அதாவது மொழி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா சொல் அப்படிம்பாங்க. ஸோ மொழினாலும் சொல் அப்படின்னாலும் ஒரே அர்த்தம்தான். எந்தெந்த எழுத்துலாம் தமிழ் வார்த்தையில் வந்து முதல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, உயிர் எழுத்துக்கள் 12 வந்து இருக்குது. அ ஆ இ உ ஏஐ ஓஓ ஔ, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வார்த்தையோட முதல்ல வந்து ஆரம்பிக்கலாம். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா அம்மா, ஆக்கம், இதெல்லாமே முதல் எழுத்து பாருங்கள், உயிர் எழுத்தான முதல் எழுத்து ஆள ஆரம்பிக்கு, அதுக்கடுத்து ஆள ஆக்கம், இந்த மாதிரி முத எழுத்து பார்த்தோம் அப்படின்னா உயிர் எழுத்தில் வந்து ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா புதுசாக தமிழ் படிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உயிர் எழுத்துனா என்ன, மெய் எழுத்துனா என்ன, உயிர் மெய்னா என்ன, இதெல்லாம் எப்படி உருவாகுது, இதுவே வந்து சின்ன வயசில் ஸ்கூலில் படித்தது இப்போ வந்து மறந்துருக்கலாம். நம்ம வந்து இதுக்காக ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் வந்து முதல்ல ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம், தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் மாத்திரை, அதெல்லாம் நம்ம வந்து பேசிக்லேருந்தே போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து எழுத்துக்களே மறந்துட்டு அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் டைம் இந்த வீடியோ பார்த்து முடித்தோடனே அதையும் பார்த்து வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா க ச த ந ப ம, இந்த வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்து. ஸோ உயிர்மை எழுத்து அப்படின்னா உயிரும் மெய்யும் சேர்ந்தது. இப்போ வந்து க அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து, அது வந்து எப்படி உருவாயிருக்கும், இக்கு பிளஸ் அ, இக்கு அப்படிங்கிற மெய் எழுத்தும் அ அப்படிங்கிற உயிர் எழுத்தும் ரெண்டும் சேர்ந்தால் வந்து உயிர்மை எழுத்து வந்து உருவாயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, க ச த ந ப ம இந்த வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சொல், ஒரு வார்த்தைக்கான முதல்ல வந்து வரும். இப்போ வந்து க ச மட்டும் இல்லை, கே வரிசையில் என்னெல்லாம் இருக்குது, கக்கா கி கி கூ கூ அந்த மாதிரி எல்லாமே வரும். அதுமாதிரி சாலி சச்சா சீச்சி சூச்சு, தேலையும் தேத்தா தீத்தி ந பேம, இதே மாதிரி அந்த வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சொல்லோட முதல்ல வந்து வரும். அப்போ இந்த கே சே தே ந பேம இந்த 6 எழுத்தோட எல்லா வரிசையும், இந்த 6 எழுத்தில் எல்லா வரிசையும் பார்த்தோம் அப்படின்னா சொல்லோட முதல்ல வந்து வரும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஞே ஞே வ, இந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில எழுத்து மட்டும்தான் முதல்ல வந்து வரும். ஞே வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா ஞ அப்படிங்கிற எழுத்து மட்டும்தான் முதல்ல வந்து வரும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஞனம் அப்படிங்கிற வார்த்தை,
இப்போ இந்த வார்த்தை வந்து பயன்பாட்டில் வந்து இல்லை. இப்போ நம்ம வந்து எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னா, அங்ஙனம், இங்ஙனம், எங்ஙனம் அந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஞே வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா, ஞா, ஞே, ஞோ இந்த நாலு எழுத்தும் பார்த்தோம் அப்படின்னா சொல்லோட முதல்ல வந்து வரும். அப்போ வந்து மற்ற எழுத்துலாம் வராது. இவங்க வந்து எது கொடுத்துருக்காங்களோ இதான் வரும், மற்றது வந்து வராது. நம்ம ஞேல பார்த்தோம் அப்படின்னா அந்த ஞே அப்படிங்கிற எழுத்து மட்டும் தான் வரும். அடுத்து இந்த ஞேல பார்த்தோம் அப்படின்னா ஞா, ஞே, ஞோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சொல்லோட முதல்ல வரும். இந்த நாலு எழுத்தும் வந்து சொல்லோட முதல்ல வரும். அடுத்தது ஏ வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா ஏ, யா, யூ, யூ, யோ, யௌ இந்த வார்த்தைலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆறு எழுத்தும் சொல்லோட முதல்ல வந்து வரும். வே வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா வ, வா, வி, வி, வே, வே, வை, ஓ இந்த எட்டு எழுத்தும் பார்த்தோம் அப்படின்னா சொல்லோட வார்த்தையோட முதல்ல வந்து வரும். இப்போ நம்ம பார்த்த எல்லாமே மொழிக்கு, அதாவது சொல்லுக்கு முதல்ல வரக்கூடியது. நம்ம அடுத்தது வந்து எதெல்லாம் முதல்ல வராது அதை வந்து பார்க்கலாம். மெய்யெழுத்து 18 பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வராது. மெய்யெழுத்து அப்படின்னா என்னது, இக்கு, இங்கு, இச்சு, இன்னு, இம்மு அந்த மாதிரி புள்ளி வச்சு எழுத்து எல்லாம் அந்த 18 எழுத்தும் முதல்ல வராது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ட, ந, ர, ல, ல, ர, ந இந்த எட்டு வரிசையும் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து வராது. அதாவது டேல பார்த்தோம் அப்படின்னா டட்டா, டி, டி, டூ, டூ அந்த மாதிரி, நேல, நன்னா, நீ, நீ, ரேல, ரரா, ரீரி இதே மாதிரி வந்து இதோட வரிசை எதுவுமே பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வராது. அதான் நம்ம வந்து ஆரம்பத்திலே ஒரு சில வார்த்தையெல்லாம் கொடுத்து இது வந்து தமிழ் வார்த்தையா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கேட்டோம். ஸோ இப்போ இந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா ரே வந்து இருக்குது. அப்போ ரயில் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா தமிழ் வார்த்தை கிடையாது. லட்சுமி ல வந்து ஆரம்பிக்கு, அப்போ இதுவும் வந்து கிடையாது. ராமன், ராவணன் இது எதுவுமே கிடையாது. அதனால தான் வந்து தமிழில் எழுதும் போது ரயிலுக்கு முன்னால் ஈ போட்டு ஈ ரயில், லட்சுமிக்கு முன்னால் ஈ போடுவாங்க, ராவணனுக்கு முன்னால் வந்து ஈ வந்து போடுவாங்க. ஸோ இந்த வார்த்தைலாம் வந்து தமிழ் வார்த்தை இல்லை அப்படிங்கிறதுனால ஈயை சேர்த்து தமிழ் வார்த்தையாக வந்து ஆக்குறாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும் ஏன் இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஈ வந்து முன்னால் சேர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயுத எழுத்து 3 புள்ளி, 3/6 அப்படிமோ அந்த எழுத்தும் முதல்ல வந்து வராது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஞ, ஞ, ஏ, வ நம்ம வந்து ஆல்ரெடி இதை பற்றிலாம் வந்து பார்த்தோம். இதில் வந்து ஒரு சில எழுத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வரும் அப்படின்னும், அந்த எழுத்தை தவிர மிச்ச எந்த எழுத்துமே வந்து முதல்ல வராது, அவ்வளோதான். நமக்கு வந்து அது தெரிஞ்சாலே இதுவும் நமக்கு வந்து புரிஞ்சிடும். நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் ஞேல பார்த்தோம் அப்படின்னா ஞ மட்டும் வரும், ஞ வரிசையில் ஞ மட்டும் வரும். அது மாதிரி வந்து ஏழை பார்த்தோம் அப்படின்னா ஏ, யா, யூ, யூ, யோ, யௌ இது மட்டும் வரும் அப்படின்னும். அப்போது மிச்ச எழுத்துலாம் வந்து ஏ வரிசையில் வந்து வராது. இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வேக்கும், நம்ம வந்து வேக்கு, வே, வா, வி, வி, வே, வே, வை, ஒவ் இதெல்லாம் வந்து வரும் அப்படின்னும். அப்போது மிச்ச எழுத்து வே வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சொல்லுக்கு முதல்ல வந்து வராது, அவ்வளோதான். அடுத்தது நம்ம வந்து மொழி இறுதி எழுத்துக்கள் வந்து பார்க்கலாம். அதாவது சொல்லோட இறுதியில் எந்த எழுத்துலாம் வரும் அப்படிங்கிறது. ஓகே, உயிர்மை எழுத்து பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் வந்து வரும். உயிரெழுத்து மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் வராது. இப்போ வந்து உயிர்மை எழுத்து அப்படின்னா உயிரும் மையும் சேர்ந்தது, கக்கா, கீக்கி, சச்சா அந்த மாதிரி 216 எழுத்தும் பார்த்தோம் அப்படின்னா உயிர்மை எழுத்து. அந்த உயிர்மை எழுத்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வார்த்தைக்கு கடைசியில் வரும். உயிரெழுத்து மட்டும் தனித்து வந்து வராது. ஸோ உயிரெழுத்து அப்படின்னா என்னது, 12 எழுத்து, அ, ஆ, இ, இ அந்த 12 எழுத்து மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் வந்து வராது. ஏன் வந்து தனித்து வராது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து உயிர்மை எழுத்து அப்படிங்கிறது என்னது, உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான் உயிர்மை எழுத்து. அந்த எழுத்து வந்து கடைசியில் வந்து வரும். உயிர் மெய்யில் வந்து உயிர் வந்து இருக்குது, ஆனால் வந்து உயிரெழுத்து மட்டும் தனியாக வந்து கடைசியில் வராது. அதுக்காண்டி தான் வந்து உயிரெழுத்து தனித்து வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உயிர் மெய்யா, ஸோ உயிரும் மெய்யும் சேர்ந்து கடைசியில் வந்து வரும், ஆனால் உயிரெழுத்து மட்டும் தனியாக வந்து வராது. இஞ்சு, இன், இன், இம், இ, இர், இல், யு, இல், இல், இன் இந்த 11 எழுத்தும் பார்த்தோம் அப்படின்னா மொழிக்கு கடைசியில், அதாவது வார்த்தைக்கு கடைசியில் வந்து வரும் அப்படிங்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா மண், படம், அவ், உறிஞ்ச் இதெல்லாம் வந்து கடைசி எழுத்து பாருங்கள், அவங்க சொன்ன எழுத்து வந்து இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து கரெக்டான வார்த்தை. நம்ம வந்து முதல்ல ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து காமிச்சோம், கார்த்திக், திலீப் அப்படிங்கிற பேர்லாம். நம்ம வந்து கார்த்திக் அப்படிங்கிற பேரை வந்து தமிழ் பேர் சொல்லி நினைப்போம், ஆனால் கடைசி எழுத்து பாருங்கள் இக் அப்படிங்கிற மாதிரி வந்து முடியுது. மேலே கொடுத்துருக்க எழுத்தில் பார்த்தோம் அப்படின்னா இக்கு வந்து இல்லை.
ஸோ வந்து அதில் இல்லாத எழுத்து பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சதுன்னா அது தமிழ் வார்த்தை வந்து கிடையாது. அப்போ இக்கு இப்போ அதெல்லாம் இல்லை. அப்போ இந்த கார்த்திக் திலீப் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் பேர் வந்து கிடையாது. ஆனால் கார்த்திக் கேஎன் அப்படிங்கிறது வந்து தமிழ் பேர் தான், தமிழ் கடவுள் பேர். கார்த்திக் கேஎன் அப்படிங்கிறது தமிழ் பேர் தான், கார்த்திக் அப்படின்னா அது வந்து தமிழ் பேர் கிடையாது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆயுத எழுத்து வந்து சொல்லோட இறுதியில் வந்து வராது. நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா சார்பு எழுத்துக்களில் ஆயுத எழுத்து வந்து பார்த்தோம். ஆயுத எழுத்து பார்த்தோம் அப்படின்னா இடையில மட்டும்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அங்கேயே படிச்சிருந்தோம். அப்போ கண்டிப்பாக ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்து அப்படின்னா மூணு புள்ளி வச்ச எழுத்து, முப்பார் புள்ளி, அது வந்து கடைசியில் வராது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர். இந்த எழுத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் வந்து வராது அப்படிங்காங்க. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சொன்னோம் கார்த்திக் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னா தமிழ் பேர் வந்து கிடையாது, ஏன்னா வந்து இக்குன்னு சொல்லி வருது. அதுமாரி திலீப் அப்படின்னோம். அப்போ இந்த எழுத்தெல்லாம் வந்தது அப்படின்னா, இந்த ஏழு எழுத்தும் கடைசியில் வந்தது அப்படின்னா அது வந்து தப்பு, அது வந்து தமிழ் பேர் வந்து கிடையாது. அதே மாதிரி ஞே வரிசையும் பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் வந்து வராது. ஞா ஞி அந்த மாதிரி ஞே வரிசை எதுவுமே பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் வந்து வராது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எகர வரிசை. எகர வரிசையில் கே முதல் நே வரை எதுவுமே பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் வராது. எகர வரிசை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இக்கு ப்ளஸ் ஏ, நமக்கு வந்து உயிர்மை எழுத்து அப்படின்னா என்னது, உயிரும் மெய்யும் சேர்ந்தது. இப்போ வந்து மெய் எழுத்தான இக்கும் உயிர் எழுத்தான ஏவும் சேர்ந்தது அப்படின்னா அதான் கே. இங்கு கூட்டல் ஏ தான் ஞே, இச்சு கூட்டல் ஏ தான் சே. இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து ஏ வந்து கூட்டுறோம் அப்படிதானா. இந்த ஏயோடு சேர்ந்து வரக்கூடிய மெய் எழுத்து தான் நம்ம வந்து எகர வரிசை அப்படிங்கும். இக்கு ப்ளஸ் ஏ, இங்கு ப்ளஸ் ஏ, இச்சு ப்ளஸ் ஏ, இப்பு ப்ளஸ் ஏ, இந்த மாதிரி வந்து ஏ வரக்கூடிய எல்லாமே நம்ம வந்து எகர வரிசை அப்படிமோ. இது எதுவுமே பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் வந்து வராது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உகர வரிசை. உகர வரிசையில் வந்து நோ தவிர மற்ற எந்த எழுத்தும் வராது. உகர வரிசை அப்படின்னாலும் எகர வரிசை மாதிரி தான். அங்கே நம்ம வந்து இக்கு கூட்டல் ஏ தான் எகர வரிசை அப்படின்னோம். இங்கே வந்து இக்கு கூட்டல் ஓ, இங்கு கூட்டல் ஓ, இன் கூட்டல் ஓ, அந்த மாதிரி ஏதோ நம்ம வந்து ஓ கூட்டினாலும் கோ, ஞோ, நோ அந்த மாதிரிலாம் வந்து வரும். அந்த எந்த எழுத்துமே பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் வராது. ஆனால் இந்த நோ அப்படிங்கிறது மட்டும் வரும் அப்படிங்காங்க. அது ஏன் அப்படின்னா நோ அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்துக்கே பார்த்தோம் அப்படின்னா துன்பம் அப்படிங்கிற அர்த்தம் வந்து இருக்குது. நம்ம வந்து ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் வந்து படிப்போம். அதாவது ஒரு சில ஒரு எழுத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாலே அர்த்தம் வந்து இருக்கும். கோ அப்படின்னா அரசன், பூ அப்படின்னா மலர், இந்த மாதிரி ஒரு எழுத்துக்கே வந்து அர்த்தம் இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நோக்கு துன்பம் அப்படிங்கிற அர்த்தம் வந்து இருக்குது. அப்போ நோ அப்படிங்கிறதே ஒரு வார்த்தை தான். ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படிம்பாங்க. மொழினாலும் சொல் தான் வந்து அர்த்தம், நம்ம வந்து முதலே வந்து பார்த்தோம். அதனால் வந்து இங்கே நோக்கே வந்து ஒரு அர்த்தம் இருக்கிறதுனால இதை தவிர மற்றதெல்லாம் வராது அப்படிங்காங்க. நம்ம வந்து சொல்லோட முதல்ல கடைசியில் எது வரும் எது வராது அந்த மாதிரிலாம் பார்த்தோம். இப்போ வந்து இடையில எதுலாம் வரும் அதை வந்து பார்க்கலாம். மெய் எழுத்து 18 பார்த்தோம் அப்படின்னா இடையில வரும். மெய் எழுத்து அப்படின்னா புள்ளி வச்சு எழுத்து, இக்கு, இங்கு, இச்சு, இம்மு அந்த மாதிரி புள்ளி வச்சு எழுத்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இடையில வந்து வரும். அது மாதிரி வந்து உயிர்மை எழுத்து, உயிர்மை எழுத்துன்னா கே, சே, கக்கா, கிக்கி அந்த 16 எழுத்தும் பார்த்தோம் அப்படின்னா இடையில வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்து அப்படிங்கிறது இடையில மட்டும்தான் வந்து வரும். ஓகே, இது எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம ஒரே நாளில் வந்து படித்து மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயம் வந்து கிடையாது. நம்ம வந்து இதை வந்து டெய்லி வந்து கற்றுக்கிட்டே வந்து இருக்கணும். புதுசாக ஒரு வார்த்தையை பார்க்கும்போது இது வந்து தமிழ் வார்த்தையா, இங்கே வந்து இப்படி போட்டிருக்காங்க, கடைசியில் இப்படி முடியுது, முதல்ல இப்படி ஆரம்பிக்கு, நம்ம வந்து டெய்லி கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னால ஈஸியாக வந்து படிச்சிடலாம். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மனப்பாடம் பண்ணாமல் நம்ம நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து புரிஞ்சிடும். நம்ம இலக்கணம் எல்லாமே வந்து பேசிக்கில் இருந்தே போட்டிருக்கோம். சேனலில் வந்து தமிழ் இலக்கணம் அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா இலக்கணமுமே பேசிக்லேருந்து வரிசையாக வந்து இருக்கும். அதே மாதிரி செய்யுள் பாடல் அதுக்காக பொது தமிழ் TNPSC அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த வீடியோலாம் வந்து போட்டிருக்கோம். மற்ற வீடியோலாம் பார்க்கணும்னா நீங்கள் வந்து அதுவும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.